எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோ எது தொடர்பானது அப்படின்னா எஸ்எஸ்சி கான்ஸ்டபுள் ஜிடி தமிழ்நாடு கேண்டிடேட் கட் ஆஃப் பற்றிய ஒரு முழுமையான தொகுப்பை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதில் உங்களில் பலரும் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியும் இது கூட கொஞ்சம் நீண்ட நெடிய தேடலுக்கு அப்புறம்தான் நாம் உருவாக்கி இருக்கிறோம் இது அனைத்தும் என்னுடைய கணிப்பு என்னுடைய தகவல்கள் என்றே சொல்லிட முடியாது அங்கங்கு சேகரித்த சகல்களை ஒன்று சேர்த்து எனக்கு தெரிந்தவரை நான் தொகுத்துள்ளேன் இதில் ஏற்ற இறக்கங்களும் நிறை குறைகளும் இருக்கலாம் ஆனால் ஓர ஓரளவிற்கு உங்கள் எண்ணத்தை பூர்த்தி செய்யக்கூடிய உங்கள் எதிர்பார்ப்பை உங்களுடைய கணக்கை ஓரளவுக்கு நிவர்த்தி செய்யக்கூடிய அளவில் இது இருக்கும் என்பது மட்டும் தின்னம் முதலில் நீங்கள் கடந்து வந்த பாதையை ஒரு மீள்பார்வை செய்து கொள்வோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் அதாவது இந்த எஸ்எஸ்ஜிடி கான்ஸ்டபிளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தபொழுது ஐம்பதாயிரத்தி கொஞ்சம் வேக்கன்சி இருந்துச்சு அதுக்கப்புறம் அதிகரிக்கப்பட்டு அறுபதாயிரத்தி இரநூத்தி பத்து என்ற நிலையில் இறுதி செய்யப்பட்டது இது இந்திய அளவு சார்ந்த ஒரு எக்ஸாம் அப்படிங்கிறனால ஏறக்குறைய பல லட்சம் கேண்டிடேட் வந்து இந்த எக்ஸாமில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க உங்களுக்கு முதல்ல நடந்தது ரிட்டன் டெஸ்ட்டு இறுதியாக ரிட்டன் டெஸ்ட் முடிவில் உங்களில் எவ்வளோ பேர் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி எழுவத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி எழுபது பேர் வந்து ஃபிசிக்கலுக்காக குவாலிஃபைட் ஆனீங்க அடுத்ததாக இதுலேயும் ஒரு குறைவு ஏற்பட்டு மெடிக்கல் அட்மிட் கார்டு உங்களுக்கு வெளியிடப்பட்ட போது மொத்தமாக ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஆறு பேருக்கு வந்து அட்மிட் கார்டு வெளியிடப்பட்டாங்க இவங்களுக்கு தான் வந்து மெடிக்கல் நடைபெறும் என உறுதி செய்யப்பட்டது அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்திய அளவில் வந்து மெடிக்கல் டெஸ்ட் நடந்துச்சு அதில் டைரக்டாக செலக்ட் ஆனவங்க ஏறக்குறைய இதில் ஒரு கணிப்பு தான் இது எவ்வளோ அப்படின்னா நாற்பத்தைந்து சதவீதம் என்று கணிக்கப்பட்டு உள்ளது அதாவது ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தாறு பேரில் நாற்பத்தைந்து சதவீதம் என்பது அறுபத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி ஒரு பேர் வந்து மெடிக்கலில் ஃபிட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி உறுதி இது செய்யப்பட்டிருக்குது இதுவும் வந்து ஒரு கணிப்பு தான் இந்த கணிப்பு படி பார்த்தம்னா மொத்தமாக செலக்ட் ஆனவங்க அறுபத்தெட்டாயிரத்தி ஐநூறாவும் இருக்கலாம் அல்லது அறுபத்தி ஒன்பதாயிரமும் இருக்கலாம் அல்லது அறுபத்தி எட்டாயிரமும் இருக்கலாம் இந்த லெவலில் தான் இருக்கும் அடுத்தது மெடிக்கலில் பார்த்தோம்னா அந்த ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்து இரநூத்தி இருபத்தாறு பேர் ஆகும் இந்த அன்ஃபிட்டை வந்து இதில் ரீமெடிக்கல் போகிறவங்களும் இருக்காங்க மொத்தத்தில் டைரக்ட் மெடிக்கலில் இவங்க செலக்ட் ஆகலை அடுத்ததாக இந்த எண்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சு பேரில் தான் அன்ஃபிட்டெல்லாம் கழித்தது போக வந்து ரீமெடிக்கல் அவங்களுக்கு அப்ளிகேஷன் அனுப்புனதில் அப் அக்செப்ட் பண்ணவங்க மொத்தம் எவ்வளோ பேருனா நாற்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஒம்போது பேர் இதில் ரீமெடிக்கல் ஃபிட்டு ஆனவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாற்பது சதவீதம் இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கணிப்பு இதில் ரீமெடிக்கலை பற்றி ஒரு செய்தி சொல்லணும் அப்படின்னா ரீமெடிக்கல் அட்டன் பண்ண தமிழ்நாடு கேண்டிடேட்டில் நிறையா பேர் கண் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருந்தவங்க அவங்க வந்து இந்த ரீமெடிக்கல் அட்டன் பண்ணாங்க ஆனால் அதில் பெரும்பாலானவர்கள் வந்து செலெக்ட் ஆகாமல் போயிட்டாங்க ஸோ இது டைரெக்டாக செலக்ட் ஆனவங்களுக்கு ஒரு நன்மையும் கூட ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா ரீமெடிக்கல் அட்டென்ட் பண்ணவங்களை அதாவது இந்த நாற்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தொம்போது பேரில் நாற்பது சதவீதம் ஃபிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு கணக்கு பட்சம் ஸோ அந்த வழியில் பார்த்தோம் அப்படின்னா பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது புள்ளி ஆறு பேர் வந்து இதில் ஃபிட் ஆகிறாங்க ஸோ இவை ரெண்டையும் சேர்க்கும் போது அதாவது டைரக்டாக செலக்ட் ஆனவங்க ப்ளஸ் ரீமெடிக்கலில் செலக்ட் ஆனவங்க ரெண்டு பேர்த்தையும் நம்ம ஒரு கணக்கு வச்சு பார்த்தோம் அப்படின்னா அதில் அறுபத்தொம்பதாயிரம் ப்ளஸ் இதில் ஒரு பதினாறாயிரம் இது வந்து எப்படின்னா முழுசாக முழுசாக எடுத்திருக்கோம் இதில் ஆயிரம் கம்மியாகவும் ஆகலாம் ஆயிரம் அதிகமாகவும் ஆகலாம் அந்த வகையில் பார்த்தோம்னா ஒரு எண்பத்தஞ்சாயிரம் பேர் அல்லது எண்பத்தி ஆறாயிரம் பேருக்குள்ளே தான் வந்து மொத்தமாக இந்த கேண்டிடேட்டில் நீங்கள் செலக்ட் ஆனவங்களாக இருப்பீங்க ஸோ இதை அடிப்படையாக வச்சு தான் இன்றைக்கி மாணவர்கள் வந்து நிறையான விஷயங்கள் அவேர்னஸை க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு நாங்கள் ஆன இந்த எண்பத்தஞ்சாயிரம் பேர்த்தையும் வந்து டேரெக்டாக எங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணோம் அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தான் நாங்கள் போஸ்டிங் போக போகிறோம் ஆக ஏற குறைய வந்து இந்த மூணு வருடத்தில் ஏற எந்த எக்ஸாமினேஷனும் எஸ்எஸ்ஜிடியில் வந்து வர கிடையாது ஸோ ஆகவே எங்களுக்கு வந்து ஏஜ் ஆகிருச்சு எனவே எங்களை எல்லாத்தையும் வந்து வேலையில் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறது கோரிக்கையாக வச்சு செயல்படுறாங்க இது பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களிடமும் மீடியாக்காரங்களும் முன்னெடுத்துட்டு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்கிறாங்க ஸோ இதில் நன்மைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என்பது ஓரளவுக்கு நம்பக்கூடிய செய்தியாக இருக்கிறது அடுத்ததாக இதுவரை வந்து நம்ம ஒரு இந்திய அளவில் வந்து இது ஒன்று நடந்த எக்ஸாமை பற்றி ஒரு மேலோட்டமான தகவலை பார்த்தோம் அடுத்தது தமிழ்நாடு கேண்டிடேட்டுக்கு என்ன மாதிரியான வந்து கட் ஆஃப் இருக்கும் அப்படிங்கிற தகவலை நாம் பார்ப்போம் தமிழ்நாடை பொறுத்தளவு இது ஒரு பொது பிரிவில் வரும் அதாவது ஏரியா வந்து மூணு வகையாக பிரிக்கிறாங்க இந்த எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன் பொறுத்தளவு மூணு வகையாக பிரிக்கிறாங்க அதில் பார்டர் ஏரியா அதாவது வந்து இந்த பார்டர் ஏரியா ஃபுல்லாகவே இந்த குஜராத்து ஜம்மு காஷ்மீர் இந்த சைடு நாகாலாந்து மணிப்பூர் இது எல்லாமே வந்து இன்னொரு நாட்டோட டச்சில் இருக்கனால பார்டர் ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று நக்சல் ஏரியா இப்போ சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் ஒடிசா இந்த ஏரியாலாம் வந்து நக்சல் இருக்கிற ஏரியா இருக்கனால இதை நக்சல் ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஜென்ரல் ஏரியா அப்படிங்கிறது பெருசாக எந்த விதமும் இது போன்ற த தொடர்பு இல்லாதனால அதை ஜென்ரல் ஏரியான்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம தமிழ்நாடு இந்த ஜென்ரல் ஏரியாவில் ஒன்றாக தான் வருகிறது அதோட ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த எஸ்எஸ்சி கான்ஸ்டபுள் ஜிடியில் ரிட்டன் எக்ஸாமில் மொத்தமாக எவ்வளோ பேர் குவாலிஃபைடு ஆயிருந்தீங்க அப்படின்னா பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பேர் அதில் டோட்டல் வேக்கன்சி தமிழ்நாட்டுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி மூணு அதாவது ஒன் ஈஸ்ட்டு பத்து அப்படிங்கிற விகிதத்தில் வந்து குவாலிஃபை தேர்ந்தெடுத்திருக்காங்க ஸோ அடுத்ததாக ரிட்டன் டு ஃபிசிக்கல் போனவங்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம் உங்களுக்கும் தெளிவாக தெரியும் இருந்தாலும் ஒரு இது ஒரு மில் பார்வை தான் இதில் கேட்டகரி எந்த பிரிவை சேர்ந்தவங்க டோட்டல் கேண்டிடேட் மொத்தம் அந்த பிரிவில் வந்து மொத்த எண்ணிக்கை எவ்வளோ அடுத்தது அதோடய கட் ஆஃப் எவ்வளோ இருந்துச்சு இதில் ஜென்ரலில் பார்த்தோம்னா எட்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு பேர் வந்து மொத்தம் வேக்கன்சி அதில் வந்து கட் ஆஃப் எவ்வளோ இருந்துச்சுன்னா முப்பத்தி எட்டு புள்ளி ஒன்று மூணு இருந்துச்சு ஓபிசி நாலாயிரத்தி ஐநூற்றி இருபது கட் ஆஃப் முப்பத்தெட்டு புள்ளி ஜீரோ மூணு எஸ்சி மூவாயிரத்தி நானூற்றி பத்து கட் ஆஃப் முப்பத்தி நாலு புள்ளி மூணு ஒன்று இஎஸ்எம் அந்த எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் இருக்கவங்க அதில் டோட்டல் வேக்கன்சி எவ்வளோன்னா அஞ்சு பேர் கட் ஆஃப் முப்பத்தெட்டு புள்ளி மூணு எட்டு இருந்துச்சு எஸ்டியில் இருக்கவங்களுக்கு மொத்தம் வேக்கன்சி நூற்றி பத்து அதில் கட் ஆஃப் எவ்வளோ இருந்துச்சுன்னா முப்பத்தெட்டு புள்ளி ஜீரோ மூணு இருந்துச்சு ஸோ இதுதான் கட் ஆஃப் பற்றிய விவரம் இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இதெல்லாம் கடந்து போயிட்டீங்க இது எப்படின்னா ஒன் இஸ்ட்டு டென் அப்படிங்கிற விதத்தில் செலக்ட் பண்ணாங்க ஸோ இதில் இருந்து அடுத்தது மெடிக்கலுக்கு போகிறவங்களோட எண்ணிக்கை எப்படி இருந்துச்சுன்னா ஒன் இஸ்டு த்ரீ அப்படிங்கிற ரீதியில் இருந்துச்சு அதை பற்றிய விவரத்தையும் அடுத்ததாக பார்ப்போம் அடுத்ததா, physical to மெடிக்கல் போனுங்கள் பற்றி விவரத்தை பாப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒன் to த்ரீ அந்த விகிதத்தில் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ டோட்டல் ஃபிசிக்கல் குவாலிஃபைடு எவ்வளோ பேர் அப்படின்னா நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு பேர் இது வந்து அந்த அட்டவணையை பார்த்தோம்னா கேட்டகரி டோட்டல் கேண்டிடேட்ஸ் கட் ஆஃப் ஸோ ஜென்ரலில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பேர் வந்து இருந்தாங்க அதில் வந்து அவங்களோட கட் ஆஃப் வந்து முப்பத்தெட்டு புள்ளி அஞ்சு இருந்துச்சு ஓபிசி ஆயிரத்தி 176 எழுபத்தி ஆறு கட் ஆஃப் முப்பத்தெட்டு புள்ளி நாலு ஒன்று எஸ்சி ஏழ்நூற்றி நாற்பத்தி புள்ளி ஏழு அடுத்தது இஎஸ்எம் ஒரே ஒரு வேக்கன்சி அதாவது ஒரே ஒருத்தர் தான் குவாலிஃபைடாக இருந்தேங்க அதில் நாற்பத்தெட்டு புள்ளி எட்டு நாலு வந்து 48 பேர் அவங்களோட கட் ஆஃப் முப்பத்தெட்டு புள்ளி நாலு ஒன்று ஸோ நீங்கள் தெரிந்த செய்திதான் உங்களுக்கு ஏற்கனவே இது எல்லாம் தெரியும் இப்போ ஃபைனல் கட் ஆஃப் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து நம்ம பார்ப்போம் ஸோ அது பற்றிய தகவல் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது ஸோ என்னால் முடிந்தவரை நான் சேகரித்த விஷயங்களை இந்த இதில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஸோ ஏற்கனவே நான் சில வீடியோகளை சொன்னது தான் இப்போ வந்து ஒன் இஸ்டு மூணு அந்த விகிதத்தில் வந்து இருக்கீங்க அதோட கொஞ்சம் அதிகமாக கூட வருவீங்கன்னு இந்த அளவு தான் இருக்குது அப்போ ஒவ்வொருத்தரும் நீங்கள் மார்க்லாம் செக் பண்ணிங்க அப்படின்னா ஏறக்குறைய வந்து இப்போ எடுத்தவங்க வந்து ஃபார்ட்டியில் இருக்காங்கன்னா ஃபார்ட்டி ஃபார்ட்டி பாயிண்ட் த்ரீ ஒன் ஃபார்ட்டி பாயிண்ட் த்ரீ ஃபைவ் அந்த மாதிரி ஒரு ஒரு ரெண்டு மூணு மார்க்குக்குள்ளேயே வந்து பல பல நூறு பேர் வந்து அதில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கட் ஆஃபோட அளவு பார்த்தோன்னா ரொம்ப பெருசாக வேரியேஷன் ஆகாது சின்ன சின்ன மாற்றம் தான் வரும் இப்போ நான் பொதுவாக சொல்கிறது அப்படின்னா ஒன்றுலேருந்து மூணு வரை அது ப்ளஸ் ஆர் மைனஸாக இருக்கலாம் இப்போ யாரெல்லாம் வந்து ஒரு இப்போ இருக்க அந்த மெடிக்கல் கட் ஆஃபோட ஒரு மூணு மார்க் அதிகமாக இருக்கீங்களோ அவங்கெல்லாம் நூறு சதவீதம் கன்ஃபார்மாக நீங்கள் ஃபீல் பண்ணலாம் அடுத்தவங்களுக்கு எப்படி நீங்கள் என்றது அப்படிங்கிற விஷயத்தை இந்த ஃபைனல் ஃபைனல் எக்ஸ்பெக்டேஷன் கட் ஆஃப் மூலயமா நம்ம பார்ப்போம் ஸோ இதில் பார்த்தோம்னா முன்னாடி பார்த்த மாதிரி தான் அந்த அட்டவணையில் கேட்டகரி வேகன்சி டோட்டல் வேக்கன்சி எவ்வளோ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்கு என்ன வீதம் இதில் ஜென்ரலில் பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் வேக்கன்சி எட்நூற்றி எண்பத்தி ஒம்பது பேத்துக்கு இருக்குது ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா கட் ஆஃப் ஒன் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து டூ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ வரலும் எக் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓபிசி பார்த்தோம் அப்படின்னா நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு வேக்கன்சி இருக்குது அதில் ஒன்று முதல் ரெண்டு வரையிலான மா மதிப்பெண் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எஸ்சியில் பார்த்த அப்படின்னா முன்னூற்றி நாற்பத்தி ஒரு வேக்கன்சி இருக்குது இதுலேயும் ஒன்று முதல் ரெண்டு மதிப்பெண் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது எஸ்டியில் பதினோரு வேக்கன்சி இருக்குது இதில் ரெண்டு முதல் மூணு மதிப்பெண் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ இறுதியா இது எல்லாமே வந்து ஒரு கணிப்பு தான் இது எதுவும் வந்து உண்மை செய்தி அப்படிங்கிறதுலாம் கிடையாது ஸோ உங்களுடைய கால்குலேஷனும் இதுவும் அளவுக்கு மேட்ச் ஆகிறது அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து இந்த எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் பொறுத்தளவு என்னுடைய கணிப்பு ஆகும் அடுத்ததாக நான் முன்னாடியே சொன்னது போல் வந்து இப்போ வேக்கன்சி வந்து மொத்தம் டோட்டலாக வந்து எண்பத்தஞ்சாயிரம் பேர்கிட்ட நீங்கள் வந்து செலக்ட் ஆக போகிறீங்க எந் எண்பத்தஞ்சாயிரம் பேர்த்துக்கு வந்து வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்துலேயும் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ அந்த வகையில் உள்ள அரசியல் தலைவர்களும் அதை ஏற்றுக்கொள்கிறாங்க மூணு வருஷம் வந்து கேப்பு இப்போ இவங்களோடலாம் ஏஜ் அதிகமாகிடுச்சு அப்போ இவங்க அடுத்த எக்ஸாமினேஷன் வந்து எப்படி அட்டன் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நியாயமான கேள்வி வைக்கிறாங்க ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்தையும் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கணும் எல்லாத்தையும் அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தன்னுடைய கருத்தை வந்து பதிவு செய்கிறாங்க மீடியாக்களும் இதில் ரொம்ப கவனம் செலுத்துறாங்க ஸோ அடுத்தடுத்த நாளும் ஒவ்வொரு நாளும் அவேர்னஸ் அதிகமாயிட்டே போயிருக்கு எனக்கு தெரிய இந்த எஸ்எஸ்சி ஜிடியை பற்றி தமிழில் ஓரளவுக்கு கட் ஆஃப் கணிக்கக்கூடியது நம்ம சேனலாகத்தான் இருக்கும் ஸோ இதற்கு உங்களுடைய பேர் ஆதரவு மிகவும் அவசியம் ஸோ ஒவ்வொருத்தவங்களோட ஆதரவும் கிடைக்கும் போது தான் நம்ம அடுத்தது ஒரு விஷயம் செய்யலாங்கிற நம்பிக்கையும் வரும் நன்றி ஜெய்ஹிந்த்